சிறைச்சாலையில் விளக்கு மறியலில் இருக்கும் போது அறிமுகமான நபர் ஒருவர் சிலாபன் நாதாண்டியா வெளிவென்னம் உள்ள பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு அந்த வீட்டில் இருந்து 1,66,000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 5,00,000 ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிள், 70,000 ரூபாய் பெறுமதியான தொலைபேசியும் மற்றும் 5,90,000 ரூபாய் பெறுமதியான தங்க மோதிரம் ஆகியவற்றை அந்த நபர் கொள்ளையிட்டுள்ளார். இந்த பொருட்களின் உரிமையாளர் விளக்கு மறியலில் இருக்கும்போது போல்பெத்திகம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் அறிமுகமாகி நட்பாக பழகியுள்ளார். இவர்கள் இருவரும் பிணையில் விடுதலையாகியுள்ளனர். அதன் பின்னர் வீட்டுக்கு நட்போடு மகிழ்ச்சியாக சென்று உரையாடிவிட்டு பெறுமதியான பொருட்களை அவர் கொள்ளையிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.